இன்னைக்கு கர்நாடகா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை லவ் ஜிகாத், ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தைகள் தான். எதனால் இப்படி இரண்டு வார்த்தைகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது? புதிதாக கர்நாடகாவில் முளைச்சிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஆளக்கூடிய காங்கிரஸ் எப்படி கையாண்டிருக்கு? முதலமைச்சர் சித்தராமையா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன? போலீஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்து அமைப்பின குறிப்பாக ஏபிவிபி அவங்க எடுத்திருக்கக்கூடிய போராட்டம், இஸ்லாமிய சகோதரர்கள் இணைந்து நாளை ஒரு நாள் நடத்த இருக்கக்கூடிய அந்த பந்த் அழைப்பு, எதற்காக இவ்வளவு பெரிய விஷயமாக இது மாறி இருக்குன்னு கேட்டால், ஒரு கொலை என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபயாஸுக்கு எதிராகவும் நேஹாவுக்கு ஆதரவாகவும் ஒரு பெரிய மதர் ரிலேட்டடான விடயங்களும் பேசுபொருளாக மாறியிருக்கு. என்ன நடந்தது உண்மை சம்பவங்களோடு முழுக்க முழுக்க பேசலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஃபயாஸ், நேஹா, இந்த இரண்டு பேரை பற்றிய தொடக்கம்தான் நேஹாவினுடைய முடிவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஃபயாஸ் அப்படிங்கிற மாணவர் ஜிம்முக்கெல்லாம் போய் உடலை ரெடி பண்ணியிருக்கார், ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கார். ஒழுக்கமான குடும்பத்தைச் சேர்ந்தவர், அப்பா ஒரு டீச்சர், அம்மா மும்தாஜ் வீட்டை பார்த்துக்கிறவங்க. மும்தாஜுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா கிட்ட அப்பப்போ பணம் மட்டும் வாங்கிறதுக்காக மட்டுமே தொடர்பு கொள்கிறாரு இந்த ஃபயாஸ். அப்பாவினுடைய அன்பு இல்லை, அம்மாவினுடைய அரவணைப்பு மட்டும்தான் இருக்குது. அப்பா இல்லாத குழந்தை இந்த சமூகத்தில் எப்படி வளரும், அவங்களுடைய மனநலம் எந்த அளவுக்கு இருக்கும், புதிய துணை ஒன்றை வெகு விரைவாக தன்னுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதற்கான அவசரம் ஃபயாஸுக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக தன்னுடைய தாயினுடைய பாசத்தை தாண்டி தனதனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அந்த காதல் திருமணம் அப்படிங்கிற அந்த நிகழ்வுக்குள்ளே ஃபயாஸ் வந்து போகணும்னு நினைக்கிறார். பிசிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு நேஹா அப்படிங்கிற அந்த பெண் அறிமுகமாகிறாங்க. இன்றைக்கி இந்த பெண் வந்து உயிரோடு இல்லை, ஏன்னா கொன்னதே ஃபயாஸ் தான். என்னாச்சு அப்படின்னு வரிசையாக சொல்கிறேன். இந்த ஃபயாஸ் எம்சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 23 வயதான நேஹாவிடத்தில் தன்னுடைய லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே லவ் பண்ணுறதா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சொன்னது ஃபயாஸினுடைய அப்பா. ஃபயாஸ் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு பிறகு இருவரும் காதலித்ததாக தான் சொல்லப்படுது. ஆனால் இருவரும் வெவ்வேறு மதம்ங்கிறதுனால ஃபயாஸிடமிருந்து நேஹா கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாங்க. ஆனால் பாசத்துக்கு அடிட்டான ஃபயாஸ் தொடர்ந்து அவரை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ போன நேஹாவை ஏப்ரல் மாதம் 18 கல்லூரிக்கு வெளியில் சந்தித்து ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த வாக்குவாதம், திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு நேஹா சொன்னதுனால நேஹாவை 7 முறை கத்தியால் குத்தி அதே இடத்துல கொலை பண்ணுறாரு ஃபயாஸ். ஃபயாஸ் தப்பி ஓடுறாரு. அதற்கு பிறகு போலீஸார் வந்து அவரை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க. 14 நாட்கள் நீதிமன்ற காவல் ஃபயாஸுக்கு கொடுக்கப்படுது. ஃபயாஸை என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கர்நாடகாவினுடைய லேபர் மினிஸ்டர் சந்தோஷ் லாடு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கர்நாடகாவினுடைய சிட்டிங் லேபர் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். கர்நாடகா முழுவதும் ஜஸ்டிஸ் ஃபார் நேஹாங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமாக பரவிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் சத்தமே இல்லாமல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த ஃபயாஸினுடைய அப்பா டீச்சர்னு சொன்னேன், அம்மா மும்தாஜ்னு சொன்னேன், இவங்க இஸ்லாமியர்கள். இந்த நேஹாவினுடைய அப்பா யாருன்னா, இவர் காங்கிரஸில் மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்.
ஸோ கட்சி சார்ந்த பின்புலம் இவருக்கு இருக்குது. இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் இதுதான் இன்றைக்கி பெரிய அளவிலான போராட்டங்களுக்கும் வழிவகுத்திருக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இது அந்த பையன் தொடர்ந்து என்னுடைய பொண்ணை லவ் டார்ச்சர் பண்ணா, அவங்க வேற மதங்கிறதுனால என் பொண்ணு விலகிட்டா, ஆனாலும் தொடர்ந்து அந்த பையன் என் பொண்ணை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருந்தான், இது ஒரு லவ் ஜிகாத்தா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு லவ் ஜிகாத்னா உங்களுக்கே தெரியும், ஜிகாத் அப்படிங்கிற வார்த்தை புனித போருக்கான வார்த்தை, ஆனால் அதை இப்போது கெட்ட வார்த்தையா அளவுக்கு மாற்றி கொண்டு போயிட்டாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள். அதற்கு முன்னாடி லவ் ஜிகாத் லவ்ங்கிற வார்த்தையை வேற போட்டுக்கிறாங்க. வேற்று மதத்தினரை அவங்களை ஏமாற்றி கல்யாணம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுக்குரிய ஒரு வார்த்தையாக லவ் ஜிகாத் மாறிப்போய் நிற்கிது. இதை ஏவிவிபி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நேகா ஜஸ்டிஸ் ஃபார் நேகா அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு வழிவகுக்கிறாங்க. உடனே கர்நாடகா முழுவதும் இது ட்ரெண்டிங் நம்பர் ஒன்றில் போகுது இந்த செய்தி. உண்மையிலேயே ஃபயாஸ் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். ஒரு பெண்ணை அவங்களுடைய உடலை காயப்படுத்துவதற்கான அதிகாரம் ஃபயாஸுக்கு யார் கொடுத்தது? இந்த கேள்வி மறுக்கிறதுக்கு இல்லை. உடனடியாக சித்தராமையா இந்த கேஸினுடைய ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறார். வாங்கி பார்த்தவர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் 2 hours முன்னாடி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது லவ் ஜிகாத் கிடையாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சித்தராமையா சொல்லியிருக்கார். ஒரு நாட்டினுடைய சிஎம் சொல்லியிருக்கார், மாநிலத்தினுடைய சிஎம், நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம், இது லவ் ஜிகாத்லாம் கிடையாது, அப்படிலாம் இதில் இல்லை, தனிப்பட்ட மோட்டிவ், ஒரு பர்சனலாக நடந்திருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம், அது வேறு விதமான பிரச்சனையாக தனிப்பட்ட மோதல் அப்படிங்கிறார். ஃபயாஸ் தண்டிக்கப்பட வேண்டியவருங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லைங்கிறத சித்தராமையா சொல்லியிருக்கார். ஆனால் இது ரெண்டு மதங்களுக்கு இடையில் பிரச்சனையாக மாறிடக்கூடாதுங்கிறத ஒரு சிஎம்மா நான் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷியும் சரி, அது மட்டும் கிடையாது, தேஜஸ்வி சூர்யா பாஜகவினுடைய இளைஞர் அணி தலைவர், அவர் சிட்டிங் எம்எல்ஏ சாரி எம்பி, அவரும் வந்து காங்கிரஸ் மீது குற்றம் சுமத்தியிருக்கார். இது அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ் வந்து இதை சத்தமில்லாமல் இதை கிடப்பில் போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, எலெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த கேஸை வந்து அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி டைரக்டாக குற்றச்சாட்டாக பதிவு செஞ்சுருக்கார். பட் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தவிர்த்து ரெண்டு நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடக காவல்துறை. காரணம் என்ன அப்படின்னா, நேகாவை கையில் தூக்கி வைத்திருப்பது போல ஒரு புகைப்படம் ஒன்று வெளியானது. அந்த புகைப்படத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த புகைப்படத்தை பதிவிட்டு ஆன்லைனில் தவறாக இருவருக்கும் இடையில் காதல் இருந்தது உண்மை அப்படிங்கிற வார்த்தைகளையும், ரெண்டு பேருக்கு இடையில் உறவு இருந்தது தொடர்பான விடயங்களையும் இவர் ரெண்டு நபர்கள் வந்து தவறுதலாக சில வார்த்தைகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதை கர்நாடக காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு நபரையும் கைது செய்ததையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. யாரும் அந்த மாதிரியான பதிவுகள் பதிவிடக்கூடாது அப்படிங்கிறத விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இதை நம்ம சொல்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படக்கூடிய தார்வாட்டை சேர்ந்த அஞ்சுமன் இ இஸ்லாம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் தலைமையில் ஒரு போராட்டம் திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நடக்க இருக்குது. எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா, இஸ்லாமியர் மீது தேவையற்ற ஒரு புகார்களை சொல்கிறாங்க. இது தனிப்பட்ட ஒரு நபர் செய்திருக்கக்கூடிய தவறு. அவர் இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிற பிரித்து பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அதே நேரத்தில் அவர் வந்து எந்த மதமாக இருந்தாலும் அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவரை ஆதரிக்கலை. அதே நேரத்தில் இந்த கொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதையும், ஃபயாஸுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் இஸ்லாமிய அமைப்பினரே நாளைக்கு பந்த் நடத்துகிறாங்க. காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அவர்கள் நடத்தக்கூடிய பந்துக்கு கர்நாடகம் முழுவதும் ஆதரவு திரண்டு கொண்டு இருக்கிறது. ஃபயாஸு தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னும், கொடூரமான முறையில் ஒரு பெண்ணை காயப்படுத்தியதற்காகவும் அவரை கொலை செய்ததற்காகவும் ஃபயாஸ் குற்றவாளி அப்படிங்கிறத சிசிடிவி கேமராவினுடைய ஆதாரங்கள் மெய்ப்பிக்குது. நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே மக்களே வந்து தீர்ப்பு எழுதுகிறாங்க அவர் குற்றவாளி அப்படின்னு. அதற்கு பிறகு இப்போது அந்த நடத்தக்கூடிய பந்துக்கு இஸ்லாமியர்
நண்பர்களே ஒன்றாக சேர்ந்து அந்த பந்தத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும், ஜஸ்டிஸ் ஃபார் நேகாவுக்காக குரல் கொடுக்கறதே இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. பாஜகவினுடைய ஜேபி நட்டாவை நேரடியாக வந்து நேகாவினுடைய தந்தையை சந்திச்சிருக்கார். அவர் பேர் ஐ திங்க் நிரஞ்சன் நினைக்கிறேன். அவரை நேரடியாக சந்தித்து அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அரசியல் களத்தில் பாஜக வேறு மாதிரியாக பயன்படுத்த நினைக்கிறது. ஆனால் அவங்களுடைய குடும்பத்துக்கு உண்மையிலேயே தேவை அப்படிங்கிறது இப்போதைக்கு மன நிம்மதி. யாரும் வந்து அவங்கள தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இறந்து போன அந்த நேகாவினுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை நாம் வேண்டலாம். அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கிறது, எந்த ஒரு பெண் குழந்தையையும் காயப்படுத்தக்கூடாது. உன்னுடைய உடல் வலுவாக இருக்கிறதுங்கிறதுக்காக ஒரு பெண் குழந்தையை துன்புறுத்துவதுங்கிறது அடிப்படையில் தவறு அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் காதல் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முன்னாடி, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு தான் நம்ம காதல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டு இரு பிள்ளைகளுக்குமே சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல ஆமான்னு சொல்லிட்டு அடுத்து இல்லைன்னு சொல்கிறது, இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்கிறது, இந்த மாதிரியான பிறல் வார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த இளம் வயதினர் முடிவெடுக்க முடியாத ஏஜில் முடிவெடுத்து, அதற்கு பிறகு வந்து பெற்றோர் சம்மதம் தெரிவிக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இன்னொருவரை காயப்படுத்துவது அப்படிங்கிறது அது பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்திடும். அதனால் முடிவெடுப்பதற்கு முன்னதாகவும், ஒருவருக்கு சம்மதம் தெரிவிப்பதற்கு முன்னதாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரும் சரியான நபராக இருக்க வேண்டும். அதை வந்து ரொம்ப தெளிவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் அவங்கள பற்றிய தவறான விடயங்களை யாரும் பகிர வேண்டாம். அதே நேரத்தில் இது மத ரிலேட்டடான பிரச்சனையாகவும் கொண்டு போக வேண்டாம். இரண்டு தனிப்பட்ட உள்ளங்களுக்கு இடையில் நடந்த கசப்பான நிகழ்வு, அதை தாண்டி வந்து ஒருத்தர் வன்முறையை கையாண்டிருக்கிறார், அவர் தண்டிக்கப்பட வேண்டியவருங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் நேகா அப்படிங்கிற வார்த்தையில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இது லவ் ஜிகாத் கிடையாது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை பிரசாத் சிக்னேச்சருக்கு இருக்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.